அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை நிலைய செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வீரன் அழகுமுத்துக்கோன் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம். சென்னை பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை நிலை செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி வீரன் அழகுமுத்துக்கோனுடைய சிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து வருகிறார். ஏராளமான அதிமுக தொண்டர்கள் இங்கு குவிந்து உற்சாக வரவேற்பு அளிக்கிறார்கள். குறிப்பாக புரட்சவாக்கம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கந்தசாமி கோயிலுடைய அர்ச்சகர்கள் நேரடியாக வீட்டிற்கு வந்து பூரண கும்ப மரியாதை கொடுத்து அவர்களை வாழ்த்து சென்றிருக்கிறார்கள். அதே போன்று மயிலாடுதுறை அனந்தமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய ராஜகோபாலசாமி அந்த கோயில் இருந்து வரக்கூடிய அர்ச்சகர்கள் நேரடியாக வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து மாலை அணிவித்து அந்த பூர்ண கும்ப மரியாதை அளித்திருக்கிறார்கள். ஏராளமான அதிமுக தொண்டர்கள் இங்கு குவிந்திருக்கிறார்கள். குவிந்திருக்கிற தொண்டர்கள் அனைவருமே உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். மலர் கொத்துக்களை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அதே போன்ற மகளிரையை சேர்ந்தவர்கள் பூர்ண கும்ப மரியாதை அளிப்பதற்காக ஏராளமான அந்த பசுமை வழிச்சாலை இருக்கக்கூடிய இல்லத்துக்கு முன்பாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான அதிமுக தொண்டர்கள் தொடர்ந்து பசுமை வழிச்சாலையில் இருந்து மாநகரம் வரை உற்சாக வரவேற்பு அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில மணித்துறைகளில் பசுமை வழிச்சாலையில் இருந்து அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது இல்லத்தில் இருந்து புறப்பட்டு மாநகரம் சிவாறு வெங்கடாஜலபதி அந்த பேலஸ் மண்டபத்திற்கு செல்வதற்காக அவரது கார் தயார் நிலையில் இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கார் மூலமாக இல்லத்தில் இருந்து அவர் மாநகரம் செல்ல இருப்பது குறிப்பிடத்தக்கது. ராம்.